நேற்றைய தினம் வெளியான தேசிய வார இதழொன்று கூட்டு எதிரணியின் அங்கம் வகிக்கும் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் முழுப்பக்க ஒன்றை பிரசுரித்தது அதில் நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதே கூட்டு எதிரணியின் பிரதான இலக்கு என்றும் அவ்வாறு நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்தவுடன் தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் பதவிகள் பறிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் தலைகீழாக இருந்து கொண்டுதான் கனவு காண்கிறார் என்றுதான் கூற வேண்டும் நூற்று பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டி கொண்டாலும் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கேட்டு என்னிடம்தான் வர வேண்டும் அப்படித்தான் இது நாட்டின் அரசியல் யாப் இருக்கின்றது அதேவேளை அவர்களினால் நூற்று பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டவும் முடியாது அவ்வாறு திரட்டினாலும் எனது ஆதரவு இன்றி ஆட்சி அமைக்கவும் முடியாது